யார் வேணுமானாலும் அரசியல் என்ன வேணாலும் சொல்லாங்கன்னா, இப்போ அதே நேரத்தில் காங்கிரஸினுடைய அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவரே சில கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. நான் வந்து இதை எதிர்ப்பேன் அப்படின்னு சில பிரச்சனைகள்லாம் மீடியாவில் நீங்கள் கவர் பண்ணியிருந்தீங்க, அதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்றைக்கி காங்கிரஸில் பெரிய அளவில் இருக்குது. அதனால் இவிகேஎஸ் அவர்கள் வேட்பாளராக இருந்தாலும் கூட அவருடைய பேச்சை வந்து தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து அவர் பேசிய பேச்சுக்களை தமிழக மக்கள் அவர் என்னெல்லாம் பேசியிருக்காங்க, அவர் ஒரு அரசியல் விஷயத்துக்காக பிஜேபியை குற்றம் சுமத்தலாம் குறை சொல்லலாம், ஆனால் இன்றைக்கி அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவரே முழுமையாக அவர் பின்னால் நிற்பாரா என்பதே ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. இதை நான் சொல்ல, பத்திரிகை நண்பர்கள் இரண்டு நாட்களில் நீங்கள் நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது இவிகேஎஸ் அண்ணன் அவர்களுக்கு மற்ற கட்சியை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒரே கேள்வி. பொது வேட்பாளர் நிறுத்தணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? நான் பொது வேட்பாளர் நான் சொல்லவே இல்லைங்கண்ணா. அதை பொது ஆனால் நீங்கள் பாருங்கள், ஒரு கூட்டணியில் ஒரு வேட்பாளர் என்ன, ஒரு கூட்டணியோட வேட்பாளர் தமிழகத்தில் அதிமுக, நான் ஏற்கனவே திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறேன். அதான் நான் பத்திரிகை நண்பர்கள் சில விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதிமுக என்பது பெரிய கட்சி, அங்கே நின்று ஜெயித்த கட்சி. அவங்ககிட்ட கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. யாரெல்லாம் இதற்கு முன்னாடி நின்று ஜெயித்தவங்க, இதற்கு முன்னாடி ஜெயித்த அமைச்சரானவங்க, அந்த கட்சி தீர்மானிக்குது. அப்படி இருக்கும்பொழுது இந்த நேரத்தில் வந்து நீங்கள் போடுவீங்களா அவங்க போடுவாங்களா அப்படிங்கிற பேச்சில், இடைத்தேர்தலை பொறுத்தவரை இது வந்து பலப்பரிச்சை கிடையாது. இந்த கட்சி எப்படி வளர்ந்துருக்கு, இந்த கட்சி எப்படி வளர்ந்துருக்குன்னு நிற்கக்கூடிய வேட்பாளர் திமுக காங்கிரஸினுடைய வேட்பாளரை தோற்கக்கூடிய தகுதி அவருக்கு இருக்கணும். அந்த வேட்பாளருக்கு எல்லா விதமான களத்தையும் நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடோ தவிர இதில் வந்து போட்டியோ பொறாமையோ யார் பெருசு யார் சின்னது அப்படிங்கிற பேச்சு கிடையாது.